பிரேக் பண்ணிட்டு வரேன். குடிசுக்குள்ள போயிட்டு இருக்காங்க, ஏன்டா தெரியல குடிசுக்குள்ள ஏன் உட்காராங்களே. பலகாரம் எல்லாம் குடுக்கறாங்க. ஃபர்ஸ்ட் குத்து விளக்க தான் ஏத்தணும். ப்ரூஃப் போட்டோ எடுத்தாங்க. கார் மாதிரியா உட்காந்துருக்கீங்க எல்லாரும், வீடு மாதிரி உட்காந்து வரீங்க. ஆமா பசி ஆயிடுச்சு, சாப்பிட போறோம். அடிச்சக்க செவந்த அழக கொஞ்சம் செழிச்சு கிடக்கும் திமிர, 10 வருஷம் பக்கம் இருந்தும் பார்த்ததில்லடி நானும். அந்த ராஜ கதவை திறந்தா பல ரகசியமும் தெரிஞ்சா, பத்தியம் கிடந்த மாப்பிள்ள பையனும் பைத்தியமாக வேணும். அடி தூக்கி இருக்கும் அழகு அவன் தூக்கம் கெடுத்து போகும். அடிபா அரிசி வெத்தல இப்படி வச்சு சுத்திட்டே இருக்காங்க, ஒண்ணுமே புரிய மாட்டேங்குதுப்பா. ஒவ்வொருத்தரா வந்து சுத்திட்டே இருக்கிறாங்க. இந்த ஐயா வந்து செயின் போட்டிருக்காங்க. இங்கே பலகாரத்தை நல்லா போய் வாங்கிட்டு வந்து இங்கே வச்சுருக்காங்க. பொட்டு வைக்கிறாங்க. எல்லாரும் வந்து சீரெல்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ஆசீர்வாதம் வாங்குறாங்க. அத்தை வாங்கிட்டு குடிசுக்குள்ளே போயிட்டு இருக்காங்க. ஏன்டா தெரில குடிசுக்குள்ளே ஏன் உட்காராங்கனே. பலகாரம்லாம் கொடுக்குறாங்க. அடுத்து பொட்டு வைக்கிறாங்க. எனக்கும் வைக்கணும்னு ஆசையாக எடுத்துச்சு, அதனால் நானும் வைக்கலான் இருக்கேன். அடுத்து முக்கிய அக்கா வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் குரூப் ஃபோட்டோ எடுத்தாங்க. எங்கள் அப்பா வந்து நொய் எழுதுறாங்க.
மேக்கப் பண்ணி அழகா இருக்கிறாங்க. சாரில வந்து அழகா சூப்பரா இருக்காங்க. பார்க்கறது நல்லா இருக்குது. அடுத்து போஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. குடிசையில புடிச்சுக்கிட்டு இருக்காங்க. Bye.